யாத்தம் பகுதியில் கடந்த மாதம் கூலி தொழிலாளி ஒருவர் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் சிலரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் குடியாத்தத்தைச் சேர்ந்த தங்களுக்கு தெரிந்த நபர்கள் ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளி மற்றும் கர்நாடகா மாநில எல்லைப் பகுதிகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டது குறித்து தகவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வேலூர் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் என் மணிவண்ணன் ஆந்திர மாநில அன்னமையா மாவட்ட போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் அன்னமையா மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் கிருஷ்ணாராவ் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து தீவிரமாக விசாரணை செய்தனர். அதில் குடியாத்த கல்லூர் பகுதியைச் சேர்ந்த அகமது பாசா, தரணம்பேட்டை சேர்ந்த கவுஸ் பாசா ஆகிய இரண்டு பேரை கைது செய்து ஆந்திர மாநிலத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் ஏராளமான திருட்டு வழக்குகளில் கும்பலாக ஈடுபட்டது தெரிய வந்தது. கடைசியாக மதனப்பள்ளி அடுத்த வேதநகரைச் சேர்ந்த விவசாயி பாலா என்பவர் வீட்டில் ரூபாய் 16 லட்சம் ரொக்கம், 1/2 கிலோ தங்கம், 1/2 கிலோ வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடித்து வழக்கில் சம்பந்தப்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அகமது பாசா, கவுஸ் பாசா ஆகியோரிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் கொலையெடுத்த நகைகளில் 391 கிராம் நகையை குடியாத்தத்தில் உள்ள 3 நகைக்கடைகளிலும் 3 நகை தொழில் செய்பவர்களிடமும் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். அதன் பேரில் ஆந்திர போலீசார் குடியாத்த போலீசார் துணையுடன் சம்பந்தப்பட்ட நகைக்கடைகளுக்கு சென்று திருட்டு நகைகள் வாங்கியது குறித்து விசாரணை நடத்தினர். அப்போது நகைக்கடை உரிமையாளர்கள் நாங்கள் திருட்டு நகைகள் வாங்கவில்லை என தெரிவித்தனர். மேலும் நகை வியாபாரிகள் குடியாத்த டவுன் போலீஸ் நிலையத்திற்கு சென்று ஆந்திர போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். திருடியதில் ஒரு பகுதி மட்டுமே குடியாத்த பகுதியில் விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கும்பலை சேர்ந்த அனைவரையும் கைது செய்தால்தான் மொத்த நகைகள் கைப்பற்றப்படும் என ஆந்திர போலீசார் தெரிவித்தனர்.